தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதியில் மரங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய நீர்வளங்களை மேம்படுத்தும் கிரீன் ரியாத். சவுதி அரேபியாவின் மணல் மற்றும் தூசி புயல் எச்சரிக்கை பகுதி மையத்திற்கு உலக வானிலை அமைப்பு அங்கீகாரம். பணமோசடி செய்ததற்காக சவுதி குடிமகன் மற்றும் வெளிநாட்டவருக்கு அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை அறிவிப்பு. விரிவான செய்திகள். 7.5 மில்லியன் மரங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய 1,350 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர் நெட்வொர்க் திட்டங்களை பசுமை ரியாத் திட்டம் சவுதி தலைநகரில் செயல்படுத்துகிறது. நீர் வலையமைப்பு திட்டங்கள் நாளொன்றுக்கு 1.7 மில்லியன் கனமீட்டர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் பாசன நோக்கங்களுக்காக செயல்படுகிறது. முக்கிய நெட்வொர்க்குகளின் விட்டம் 1.2 முதல் 2.4 மீட்டர் வரை இருக்கும். இது ரியாத்தின் அனைத்து சுற்றுப்புறங்களையும் இணைக்கும் துணை நெட்வொர்க்குகள் இருப்பதை குறிக்கிறது. செயல்படுத்தும் செயல்முறையை பொறுத்தவரை சமீபத்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப ரியாத்தில் போக்குவரத்து இயக்கத்தை பாதிக்காத வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு முறையை பயன்படுத்தி பாசன நீரை தொலைதூரத்தில் நிர்வகிக்க சிறந்த நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை இது சார்ந்துள்ளது. 100% சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி நீர்ப்பாசனத்தின் நிலைத்திருக்கும் கொள்கையின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து பயனடைவதற்கான திட்டத்தின் நோக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையை கொண்ட தொழில்நுட்ப குழு ஒன்று பாசன நீர் அமைப்புகளை செயல்படுத்துவதில் உள்ள நெருக்கடிகளை சமாளிக்க உருவாக்கப்பட்டுள்ளது. 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான், பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மானின் முயற்சியினால் ரியாத்தின் முக்கிய 4 திட்டங்களில் பசுமை ரியாத் திட்டமும் ஒன்றாகும். கிரீன் ரியாத் 7.5 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை சவுதி தலைநகரம் முழுவதும் நடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குடியிருப்பு சுற்றுப்புறங்களில் காடு வளர்ப்பதன் மூலம் ரியாத்தின் நகர்ப்புற சூழலை மேம்படுத்தவும் இந்த திட்டம் முயல்கிறது. இது சவுதி பசுமை முன்முயற்சியின் இலக்குகளில் ஒன்றையும் வரும் காலங்களில் சவுதிக்குள் 10 பில்லியன் மரங்களை நடவும் சவுதி விஷன் 2030 இலக்குகளை அடையவும் பங்களிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக வானிலை அமைப்பு மணல் மற்றும் தூசி புயல் எச்சரிக்கை பகுதி மையத்தை அங்கீகரித்துள்ளது. மேலும் உலகளாவிய மணல் மற்றும் தூசி புயல் எச்சரிக்கை மற்றும் மதிப்பீடு அமைப்பு வழிகாட்டுதல் குழுவில் பகுதி அலகு பிரதிநிதியாக முழு அங்கத்துவத்தை வழங்கியுள்ளது. சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் CEO மற்றும் மணல் மற்றும் தூசி புயல் எச்சரிக்கை பகுதி மையத்தின் மேற்பார்வையாளர் டாக்டர் ஐமன் குலாம் வானிலை காலநிலை துறையில் சவுதியின் பகுதி மற்றும் சர்வதேச முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இம்முயற்சி வருகிறது என்று கூறினார். WMOவின் குடையின் கீழ் SDS WAS க்கு சவுதியின் ஆதரவையும் இது அங்கீகரிக்கிறது. மேலும் இது அவர்களின் அபாயங்களை குறைக்க தூசி மற்றும் மணல் நிகழ்வுகள் பற்றிய கூட்டு ஆராய்ச்சியை செயல்படுத்துவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மணல் மற்றும் புழுதி புயல் எச்சரிக்கை பகுதி மையம் சவுதியில் உள்ள தூசி மற்றும் மணல் நிகழ்வுகளை கண்காணித்து புயல்கள் பற்றி முன்கூட்டியே எச்சரித்து WMO தரநிலைகளின்படி மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இயற்கை அபாயங்களிலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி அரேபிய நீதிமன்றம் ஒரு குடிமகன் மற்றும் ஒரு வெளிநாட்டவருக்கு எதிராக பணமோசடி மற்றும் வணிக ரீதியான மறைத்தல் ஆகிய குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு பொருளாதார குற்ற வழக்கு விசாரணைகளை முடித்து பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எதிராக சிறை தண்டனை மற்றும் நிதி அபராதம் விதித்துள்ளது. அந்நபர் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் மாத ஊதியத்திற்கு ஈடாக மருத்துவ பொருட்களின் செயல்பாட்டில் தனது சொந்த கணக்கில் வேலை செய்வதற்கும் குடிமகன் உதவியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிறுவனங்களிடமிருந்து மருந்துகளை வாங்கவும் விற்கவும் அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யவும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் நிறுவனங்களுக்கு நிதியை டெபாசிட் செய்யவும் மாற்றவும் குடிமகன் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். வணிக நிறுவனங்களை ஆய்வு செய்தபோது பணமோசடி குற்றத்தின் வருமானம் 6 மில்லியன் சவுதிரியால், 5 கிரெடிட் கார்டுகள், வணிக நிறுவனத்திற்கான 5 முத்திரைகள், 2 காசோலை புத்தகங்கள், 9 கையெழுத்திட்ட வெற்று காசோலைகள் போன்ற மோசடிகள் விசாரணையில் கண்டறியப்பட்டன. பப்ளிக் ப்ராசிக்யூஷன் 2 பிரதிவாதிகளையும் உரிய நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்தது. இது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் மொத்தம் 6 மில்லியன் சவுதிரியால் அபராதமும் தண்டனை காலம் முடிந்த பிறகு சவுதி அரேபியாவில் இருந்து நாடு கடத்தப்படுவதோடு குற்றம் செய்யப்பட்ட பணத்தின் அதே மதிப்பு மற்றும் அதன் வருமானத்தை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது.
சவுதி அரேபியாவின் பொருளாதார பாதுகாப்பிற்கு தீங்கி விளைவிக்க முயற்சிக்கும் எவருக்கும் அபராதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கோருவதில் மெத்தனமாக இருக்க மாட்டோம் என்பதை சுட்டிக்காட்டி அரசின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதில் பொது வழக்கு தொடர்கிறது என்று ஆணையம் எச்சரித்துள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.02 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 83.14 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.59 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 311.78 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 223 ரியால்கள், 1 பவுன் 1784 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,445 ரூபாய் என்ற அளவிலும் 1 பவுன் 43,540 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.